வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்ம போகக்கூடிய இடம், இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம வாழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நேரத்தில் நெகட்டிவ். ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையுமே நெகட்டிவாக இருக்காது, அதேமாதிரி எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக இருக்காது. பூமி கோலம் விசையெல்லாம் மாறும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு டைம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் கணக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம சனியோ ஞாயிற்றுக்களோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அழகான ஒரு நம்மளே ஓன் தியாகம், அதாவது நம்ம வந்து தீயாக இருக்கிற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உருக்கும், அதே தீயை கொண்டு யாகமாக. அந்த யாகங்கிறது தான் மகா யாகம். நம்ம குட்டி குட்டியாக பெருசாக நம்ம வந்து பெரிய யாகம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சின்ன சட்டி, அதாவது ஒரு பவுல் மாதிரி வாங்கிக்கோங்க, அந்த சட்டியில் வந்து குழம்பு சட்டியில் மூடுவாங்களே அந்த மாதிரி ஒரு சட்டி வாங்கினாலே போதுமான விஷயம்தான். மண் சட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம அதே சட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், புது சட்டி தான் அடிக்கடி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. முத முதல் என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டு மந்து கடையிலையோ இல்லை எங்கேயோ போய் ஒரு சட்டி வாங்கிக்குவோம், ஒரு மூணு கல் வச்சு அடுப்பு வைக்கிற மாதிரி வச்சு இந்த பவுல் இது அந்த சட்டியை வச்சு இந்த ஒம்பது நவகிரக குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கட்டு கேட்டாலே கடை சமத்து குச்சி இல்லை நவகிரக குச்சின்னு கேட்டால் தருவாங்க, வாங்கி பச்சைக்கருப்புறம் உள்ள கீழே வச்சு மேலே அதை அடிக்கிறீங்க. அதில் சில விஷயங்கள் நல்ல ஒரு கட்டைகள், அப்புறம் சின்ன சின்ன பவுடர்கள்லாம் நம்ம போட்டோம்னாலே போதுமான விஷயம், நம்மளே வீட்டில் அழகாக செஞ்சிடலாம். வெள்ளிக்கிழமை இல்லைன்னா உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமை நல்லா போடலாம், அதேமாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் அழகாக போடலாம். வாரத்துக்கு ரெண்டு தடவை வீட்டில் அப்படி போட்டோம்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஏழு நாட்களில் இருக்கக்கூடிய பூமியின் சுழற்சியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மைனஸை வந்து அழகாக ப்ளஸ்ஸாகவே ஆக மொத்தத்தில் நம்ம எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிறதுக்கான ஒரு காற்று வகையால் வரக்கூடிய காற்று வாஸ்து தான் நான் சொல்ல போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா காற்று மின்னோட்டத்திலோடு வந்த போது நம்ம இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் கொண்டு செய்யக்கூடிய அந்த அக்னி புத்திரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து அக்னியில் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அழகான ஒரு வாஸ்து கோலம் அமையும். தீய சக்தியில் கிட்டக்க வரவே வராது, அதுமாதிரி பணப்புழக்கமும் ஏற்படும். ஆக வாஸ்து கோலம் காற்றோடு வரக்கூடிய பணப்புழக்கத்தை, அதாவது லட்சுமி கடாட்சத்தை உள்ளே இழுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைப் போட்டு இழுக்கிற மாதிரி தான். ஸோ அப்போது நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கலி ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து உட்காந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சட்டியில் சமத்து குச்சியை போட்டுக்கோங்க, உள்ள பச்சை கருப்புறம்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் கையில் வச்சுன்னு கேட்டிங்கன்னா, அகில் சந்தனம், நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க, அகில் சந்தனம் தேவதாறு கட்டன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இதெல்லாம் நிறையா வாங்கணுமா, எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் இருக்கும், ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துட்டாலே போதுமான விஷயம். சந்தன குச்சி கிடச்சா பாருங்கள், இல்லைன்னா சந்தன பவுடர் போட்டுக்கலாம் சரிங்களா. இதில் இதுவே போதுமான விஷயம் தான், அகில் சந்தனம் தேவதாறு கட்டு தேவதாரை கட்ட, அதேமாதிரி சந்தன பவுடர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடணும், வெள்ளை குங்குளியம், அதேமாதிரி உங்களுக்கு சாதா சாம்பிராணி பவுடர், வெண்கடுகு, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வச்சுட்டாலே போதுமான விஷயம்தான். இது என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுக்காமல் நீங்கள் வந்து கட்டைகளை எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க, பவுடர்ஸ்லாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹால்லையோ இல்லை பூஜை ரூம்லேயோ உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண பச்சை கருப்புறத்தை ஏற்றோம்னா அழகாக எரிய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம எந்த உங்களுக்கு பிடிச்ச எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அக்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் வந்து இந்த மந்திரம் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. அதில் ஓங்காரமாகிய இந்த ஓம் மந்திரம் சொன்னாலே போதும், நம்ம டோட்டல் உடம்பு உச்சி முதல் பாதம் வரை இருக்கும், பெரிய பெரிய மந்திரம்லாம் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலே போதும், வெறும் ஓம் சொன்னாலே போதுமான விஷயம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த பொடியெலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சந்தன பொடி, அந்த குங்குளியம், வெண்கடுகு பொடி, இந்த மாதிரி பொடி வெரைட்டியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சும்மா ஒரு கையில் எடுத்து வச்சுட்டு சும்மா ஓம் ஓம்னு சொல்லி போட்டாலே போதுமான விஷயம்தான். ஓங்காரம் வீட்டில் ஒழிக்கும் பொழுது பஞ்சபூதமாகிய நெருப்பு அக்னியாகி இருக்கணும் சாந்தப்படுத்தும், எதை நெகட்டிவிட்டியை சாந்தப்படுத்திட்டாலேயே ஓடி விரட்டி விட்டாலே பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வந்துடும், வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கே நிறைய விஷயங்கள், அதாவது சின்னோண்டு விஷயத்தில் பெரிய பெரிய கரைகள்லாம் போகுமா, நெகட்டிவிட்டி போகும் கண்டிப்பாக போகும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சின்ன முள்ளு தானே மிகப்பெரிய யானையை சாச்சிருது. அதேமாரி தான் நம்ம குட்டி குட்டியாக இந்த சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதுமான விஷயம்தான். அகில் சந்தனம் தேவதாறு கட்டை, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சந்தன குச்சிகள் என்ன சந்தன பவுடர், வெண்ணிலை குங்குளியம், அதேமாதிரி சாம்பிராணியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து போடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வீட்டுக்கு அமையும். அப்போ பார்த்தீங்கன்னா காற்று வழியாக வாடை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அப்போது நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனி ஞாயிறு இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி இதை நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுறதுக்கான பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு பரிசுத்தமாக இருக்கும், நெகட்டிவிட்டியில் இருக்காது, பணப்புழக்கம் பணம் வந்து பார்த்திங்கன்னா காற்று வழியை இழுத்து உள்ளே கொட்டுற மாதிரி. ஸோ அப்போது லட்சுமி கடாட்சியும் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக வீட்டிற்கு வந்து சேரும். இதுதான் நல்ல விஷயம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இல்லாம் கணக்கே கிடையாது, காலையில் ஈவினிங் அந்த மத்தியமம் மதியம் நைட்டு செய்யக்கூடாது, அதாவது மதியம் 12 மணி நைட்டு 12 மணிக்கு மட்டும் செய்யக்கூடாது, மற்ற எந்த நேரத்தில் செஞ்சாலும் பூர்த்தியானது. இன்னும் நல்லா வைப்ரண்ட்டாக வேணும் அப்படின்னு வச்சுன்னா விடிய காலையில் அந்த 4 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கனாக்கா இன்னும் அதிகமான ஒரு வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.